நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழோட பார்ட் டூ கண்டினியூவேஷன் போட போறேன். இப்ப நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நெசவு வரைக்கும் பார்த்தோம். ஸோ பார்ட் ஒன்ல நீங்க என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு பார்த்திருப்பீங்க. அதுல வந்து திருவிக்கா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், கணித மேதை ராமானுஜம், குமரகுருபரர், வாணிதாசன், மா வெங்கட மகாலிங்கம், கம்பர், பாரதிதாசன் பத்தி பார்த்திருப்பீங்க. அடுத்து உரைநடையில வந்து செம்மொழி தமிழ், தமிழ் வந்து எப்படி தொன்மை வாய்ந்தது அதை பத்தின குறிப்புகள்லாம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் கடிதமும் தூங்கா நகர், அதாவது மதுரை பத்தின குறிப்புகள், அதுல இருக்க கோயில்கள், நான்மாட குடல் பத்தி நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் திருப்பணி, அந்த மதுரையோட மாண்பு, ஸோ மதுரை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்புறம் நெசவு பார்த்தீங்க. இப்போ அடுத்து என்னன்னா பார்ட் டூல உரைநடையில் இருக்கிற ரிமைனிங்கும் செய்யலும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இயற்கை வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும், இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் செவன்த் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டுட்டு பார்ட் த்ரீயாக வந்து இலக்கணம் போடுவேன். இலக்கணத்திலே வந்து வாழ்த்து பகுதியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு புக்கோட த்ரீ ஃபோர் பார்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு சிலபஸ் தான் கவர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை நெசவுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை வேளாண்மை. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப கேப், ரொம்ப நாள் கழித்து எழுதுறேன் தமிழ், ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மிட் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து படிங்க. இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைனா என்னென்னா நம்ம ஜென்ரலாக வேளாண்மைனா உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், களை எழுத்தல், காத்தல், இதெல்லாமே வந்து ஜென்ரலாக வேளாண்மையோட கூறுகள். பட் என்னன்னா ஒரு ஒரு அதை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு பலம் எடையுள்ள மண்ணை கால் பலம் எடை அளவிற்கு உலரும் வரை உழுதல் வேண்டும், அதாவது எப்படி உழுணும் அப்படின்றத வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. ஒரு பலம் எடையுள்ள மண் வந்து காபலம் எடை குறையிற அளவுக்கு வந்து நம்ம உழணும். வயலை அகல உழுவதை விட ஆழ உழ வேண்டும். கீழ்மேலாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகல விழுவதை விட ஆழமாக வந்து நம்ம வந்து விழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் வளமிக்க நிலம் நஞ்சை நிலம்னும், இந்த நிலத்தில் என்னென்னலாம் விளையும், நஞ்சை நிலம்னா நீர் வளமிக்க நிலம், அதில் வந்து நெல் வைக்கலாம், கரும்பு வைக்கலாம், வாழை வைக்கலாம், இதெல்லாம் வந்து நஞ்சை நிலம். அதே நீர்வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். புன்சை நிலம் கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி, இதெல்லாம் அதில் வந்து வைப்பாங்க. அது வந்து புன்சை நிலம். என்ன அப்படின்னா கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி. இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா நெல்லை வந்து நாற்றாங்கல்ல விதைச்சி 21 நாள் வந்து கழித்து அதனை என்ன பண்ணுவோம், இருபத்தொரு நாள் கழித்து அதை பறித்து சேற்று நிலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. அதுக்கப்புறம் முறையாக நீர் பாய்ச்சி களை எடுத்துட்டு இயற்கை உரம் விட்டு பண்ணுவாங்க. இது வந்து நெல்லை விதைக்கிறது. கரும்புனா என்ன பண்ணுவாங்க, அதோட கணுக்காலை வெட்டிட்டு, கரும்பும் அப்படிதான் வாழையும் அப்படிதான், வெட்டிட்டு அதோட தண்டு பகுதி, அந்த கணுக்காலை வெட்டிட்டு தண்டு பகுதியை நடுவோம்ல இயற்கை உரம் விட்டு, அதே மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. வாழைக்கன்றுகளை கிழங்குடனும் வெட்டி எடுத்து நடுவார்கள், அதுதான் சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் விட்டு நடணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு நண்டு ஓடுற அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும், ஒரு ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் நடுவில், கரும்புக்கு ஏரோடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, இலை தலை ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு, இதெல்லாம் தொழு உரங்கள். தொழு உரங்கள்னா என்ன அப்படின்னா இலை தலை, இதெல்லாம் இந்த கேள்வி கூட கேட்கலாம். தொழு உரம் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் எது தொழு உரம்னு கூட கேட்கலாம். ஸோ இலை தலை ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு, தொழு உரங்கள். ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி பியாண்ட் த சிலபஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்னென்னா வந்து சேம் மீனிங் இருக்கிற பொறுத்துகளை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதிகமாக வரும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறது, கவிஞர்களும் அதோட புக்ஸும், ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின்ஸ் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம பார்க்கும்போது அதுலேயே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோமியம் தொழுவுரங்கள்னா என்னன்னு பார்த்தோம். இலை தலை ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு, தொழுவுரங்கள்.
கோமியம், பால், தயிர், நெய், சாணம், பயிருக்கு தெளித்தால், இதெல்லாம் என்னன்னா பசுவிடமிருந்து பெறப்படக்கூடிய அஞ்சு முக்கியமான, அதாவது மருந்து மாதிரி சொல்றாங்க. கோமியமோ பாலோ தயிரோ நெய்யோ சாணமோ, அதாவது பயிருக்கு நம்ம அதை தெளிச்சோம்னா பூச்சிலாம் கொல்லப்படுது, இது பசுவிட்டிருந்து பெறப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பஞ்சகவ்யம். பசுவிடமிருந்து பெறப்படக்கூடிய இந்த ஐந்து பொருளுக்களுக்கும் என்ன பேர் அப்படின்னா பஞ்சகவ்யம். அடுத்து பயிர், பயிர் முன் சணப்பை, அவுரி, கொழுஞ்சி, தக்கை பூண்டு, உழுது தலை உரமாக பயன்படுத்துதல். இதெல்லாம் வந்து பயிரை போடுறதுக்கு முன்னாடி சணப்பை போடுவாங்க, அவுரி இலை போடுவாங்க, கொழுஞ்சி இலை, தங்கை பூ, தக்கை பூண்டு, இதெல்லாம் உழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலை உரமாக போடுவாங்க. காம்பு என்றால் காத்தல், கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்புக்கு இன்னொரு பேர் என்னன்னா காத்தல். நம்ம வந்து கேட்காத கடன் நமக்கு திருப்பி வராது, நம்ம பயிரை கவனிக்கலைன்னா அதுவும் நமக்கு நஷ்டமாயிடும். அதுதான் கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயத்துக்கு ஒரு உதாரணம் பழமொழி. தமிழக விளையாட்டுகள் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள ஆற்றலை வெளியிடவும், எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விளையாடுறோம். இப்போ வந்து நம்ம இயற்கை வேளாண்மை இந்த இதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதாவது தொழுவுரம்னா என்ன, பசுவிடமிருந்து பெறப்படும் ஐந்து பொருள், பஞ்சகவியம்னா என்ன, எப்படி வந்து வயலை உழுணும், நஞ்சை நிலம்னா என்ன, புஞ்சை நிலம்னா என்ன, நெல் எப்படி நடணும், கரும்பை எப்படி நடணும், வாழையை எப்படி நடணும், தென்னையை எப்படி நடணும் அப்படின்றத மட்டும் இயற்கை வேளாண்மையில் பார்த்தோம். அடுத்து தமிழக விளையாட்டு. தமிழக விளையாட்டுனா என்ன அப்படின்னா உடலிலும் உள்ளத்திலும் உள்ள ஆற்றலை வெளியிடவும், எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளவும் விளையாடுறது தான் ஒரு விளையாட்டு. ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பால் மற்றும் தன்மை அடிப்படையில், அதாவது என்னன்னா இந்த விளையாட்டு வந்து சிறுவர்கள் விளையாடுறது, சிறுமியர்கள் விளையாடுறது, ஆண்கள் விளையாடுறது, பெண்கள் விளையாடுறதுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விளையாட்டை வந்து தனியாக ஆடவருக்கு தனியாக மகளிருக்கு தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன விளையாட்டுகள்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சிறுவர் விளையாடுறது அப்படின்னா அதனால என்னென்னா பசங்க என்ன விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, கிளித்தட்டு விளையாடுவாங்க, உப்பு விளையாட்டு விளையாடுவாங்க, கள்ளன் காவலன் விளையாடுவாங்க, கோலி கிட்டி உள்ள காற்றாடி, கோலி கிட்டி புல் காத்தாடி விளையாடுவாங்க, பத்து விளையாட்டு விளையாடுவாங்க, ஒற்றையா ரெட்டையா நீச்சல், இதெல்லாம் மாதிரி இந்த ஒற்றையா ரெட்டையா அந்த மாதிரி விளையாடுறது நீச்சல். ஸோ இதெல்லாம் வந்து பசங்க விளையாடுறது. இதே பொண்ணுங்க வந்து என்ன விளையாடுவாங்க அப்படின்னா பூ பறித்தல், கரகர வண்டி, தட்டாங்கல், பல்லாங்குழி, ஊஞ்சல், தாயம், இதெல்லாம் பொண்ணுங்க விளையாடுறது. பசங்கன்னா பம்பரம் அடிப்பாங்க, கிளித்தட்டு, உப்பு விளையாட்டு, கள்ளன் காவலன், கோலி கிட்டிப்புல், காற்றாடி, பத்து விளையாட்டு, ஒத்தையா ரெட்டையா நீச்சல். ஸோ சிறுமியர்னா இந்த விளையாடலாம் விளையாடுவாங்க. கபடி, மட்டைப்பந்து, கால்பந்து, கைப்பந்து, எரிப்பந்து, இறகுபந்து, ஓட்டம், தடைத்தாண்டி ஓட்டம், இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கவங்க விளையாடுறது. அந்த காலத்தில் வந்து பசங்க, சின்ன பசங்களும் பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக விளையாண்டதை பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கிறவங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கபடி, மட்டைப்பந்து, கால்பந்து, கைப்பந்து, எரிப்பந்து, இறகுபந்து, ஓட்டம், தடைத்தாண்டி ஓட்டம், இதெல்லாம். ஸோ இப்போ என்னன்னா மற்போரிடல், ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், நீரில் மூழ்கி மணல் எடுத்தல்லாம் அந்த காலத்தில் ஒரு வீர விளையாட்டு. மற்போரிடல் மண்ணில் வந்து இது ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு விளையாட்டு, ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், நீரில் மூழ்கி மணல் எடுத்தல், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் விளையாண்ட ஒரு வீர விளையாட்டு. ஏறுதழுவுதுன்னா அது வந்து எங்கே வழக்கத்தில் இருந்ததுன்னா முல்லை நிலத்தில் இருந்தது. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு, வாழை பிடித்தால் வாழை பிடித்தல் தாழ்வு. ஸோ அந்த ஏறுதழுவுதலுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. முல்லை நிலத்தில் தான் இது அதிகமாக வழக்கத்தில் இருந்திருக்கு. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு, வாழை பிடித்தல் தாழ்வு. வட்டாடுதலாகும் கலங்கு, அம்மானை, பந்தாடுதல், ஊஞ்சல், ஓரையாடுதல், நெல்லிக்கனி கட்டத்தில் நகர்த்தி, நெல்லிக்கனியை கட்டத்தில் நகர்த்தி ஆடுவது வட்டாடுதல். அதாவது வட்டாடுதல், கலங்கு, அம்மானை, பந்தாடுதல், ஊஞ்சல், ஓரையாடுதல், ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். நெல்லிக்கனியை கட்டத்தில் நகர்த்தி ஆடுறது வந்து வட்டாடுதல். ஆமையை கோல் கொண்டு நகர்த்துறது வந்து ஓரையாடுதல். சிறுவர் சிறுதேர் உருட்டி, சிறுமியர்கள் முத்துக்களை கிளிஞ்சல்களின் உள்ளே இட்டு ஆட்டி களிப்புற்றனர். ஸோ இது வந்து இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிறுவர் வந்து சிறுமியர்கள் என்ன பண்ணுவாங்க, சிறுதேரை உருட்டிக்கிட்டே போவாங்க. சிறுமியர்கள் வந்து முத்துக்களை கிளிஞ்சல்களின் உள்ளே இட்டு
ஆட்டி கழிப்புற்றனர். விலங்கு அடுத்து வந்து விலங்கு போர் காண்பதிலும் விருப்பமுற்று இருந்தனர். அதாவது மதுரையில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தழுக்கம் மைதானத்தில் வந்து யானை போர், ஆடு, சேவர் போர் முதலான விலங்குகளுக்குள்ள சண்டை, மதுரையில் தழுக்கம்ங்கிற மைதானங்கிற இடத்துல வந்து யானை போர், ஆடு, சேவல் போர் இதெல்லாம் வந்து போர் நடக்கும். கடுமையான காடை போர், வீர கோழிகள், உரந்தையூரில் அதிகமாக, அதாவது உரந்தையூர் அப்படிங்கிறது வந்து சோழ தலைநகரம், அதிகமாக வந்து அதிகம் வந்து கோழியூரில் தான் இதெல்லாம் நடக்கும். கடுமையான காடை போர், வீர கோழிகளுக்கு, அதாவது கோழி சண்டை வந்து கோழியூரில் நடக்கும். உரந்தையூர் சோழ தலைநகரத்தில் கோழி சண்டை நடக்கும், அதிகமாக நடக்கிறது வந்து கோழியூரில். கடுமையான காடை போரும் வந்து தழுக்க மைதானத்தில் நடக்கும். ஏறுதலும் சிறந்த விளையாட்டு வீரர்களை மகளிர் வந்து அந்த காலத்தில் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. தற்காப்பு கலை அப்படிங்கிறது, தற்காப்பு கலை விளையாட்டில் ஒன்று வந்து சிலம்பாட்டம் தான். கபடி இருந்தது. பாடுதல் வந்து ஆனால் அந்த காலத்தில் வந்து வழக்கத்தில் இல்லை. திருவிழாக்களில் வழுக்கு மரம் ஏறுறது, உரி அடிக்கிறது, மஞ்சள் நீர் விடுறது இதெல்லாம் வந்து வீர விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவியக்கலை. ஓவியக்கலை உரைநடையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓவியக்கலை. பழங்கால மக்கள் தம் உள்ள கருத்துக்களை புலப்படுத்த பாறைகள்லையும் குகைகள்லையும் என்ன பண்ணுவாங்க, கீறி ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மலை குகைகள்லையும் பாறைகளிலையும் கோடு மாதிரி ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா சங்ககால ஓவியங்கள் வந்து வரையப்பட்டுச்சு. முதல்ல வந்து கண் எழுத்து தான் இதை சொல்லுவாங்க. ஓவியங்கள் எல்லாம் வந்து என்னன்னா கண் எழுத்துன்னு தான் ஃபர்ஸ்ட் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் சொல்லுவாங்க. எழுத்து என்பதற்கு ஓவியம் என்பது பொருள். ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு அடிப்படை, இவை கோட்டோவியங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல ஓவியம் வரைகிறதுக்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இதெல்லாம் வச்சு அந்த காலத்துல வந்து கோட்டோவியங்கள் முத முத வரைஞ்சிருக்காங்க. தொல்காப்பியம் வந்து நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுகிறது. நடுக்கல்ல அதாவது என்னன்னா போர்ல வீரமணம் ஏந்திய வீரனோட உருவத்தையும் பெயரையும் பெருமைக்குரிய செயல்களையும் வந்து என்னன்னா ஓவியமா பொறிச்சிருப்பாங்க. அது வந்து தொல்காப்பியத்துல நடுக்கல் வணக்கம்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஓவியத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிற்பி முதல் முதல்ல வரைந்த பின்னரே கல்ல வந்து செதுக்கப்படும். சிற்பி முதல்ல வந்து ஓவியத்தை வரைஞ்சாதான் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிலையே செதுக்குவாங்க. ஓவியத்தை என்ன சொல்லலாம், ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்திகள்னு சொல்றாங்க. ஓவிய கலைஞர், ஓவிய புலவன், கண்ணுள் விணைஞன், சித்திரக்காரர், வித்தக விணைஞன், வித்தகர், கிழவி, வல்லூன். ஓவியத்துக்கு எப்படி பல பேர் சொன்னோமோ அதே மாதிரி அந்த ஓவியத்தை வரைகிறவங்களுக்கும் பேர் இருக்கு. என்ன அப்படின்னா ஓவிய கலைஞர், ஓவிய புலவன், கண்ணுள் விணைஞன், சித்திரக்காரர், வித்தக விணைஞன், வித்தகர், கிழவி, வல்லோன். இதெல்லாம் எண்ணங்களின் எழுச்சியை எழுதுறதுனால தான் அவங்க அந்த வந்து அந்த ஓவியர்கள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கண்ணுள் விணைஞர் அப்படின்னு சொல்றோம். ஓவிய நுணுக்கத்தை கற்றவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க, ஓவிய புலவன். எதனால வந்து ஓவிய புலவன் சொல்றாங்க, எதனால வந்து கண்ணுள் விணைஞன் சொல்றாங்க அப்படின்னா கண்ணில் பார்த்தது அப்படியே கை செய்யும். அவங்க வந்து இந்த ஓவிய நுணுக்கத்தை வந்து கட்டுனதுனால ஓவிய புலவன் சொல்றாங்க. ஓவிய கலைஞர் குழுவே, ஓவிய மாக்கள், ஆண் ஓவியர் சித்ராங்காதன், பெண் ஓவியர் சித்திரசேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவிய கலைஞர் குழுவில் இருக்கிற ஓவிய மக்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது ஆண்னா சித்ராங்காதன், பெண் ஓவியர்னா சித்திரசேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஆண் ஓவியர்கள்னா ஓவிய குழுக்கள்ல இருக்கவங்களா, சித்ராங்காதன், பெண் ஓவியர்னா சித்திரசேனா அப்படின்னு சொல்லுவாங்களாம். வரைகருவிகள், வண்ணம் தீட்டும் கோல், தூரிகை, அதாவது அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. பெயிண்ட் ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டு, வண்ணம் குழப்பும் பலகை, வட்டிகை பலகை இதெல்லாம் வந்து நமக்கு பெயிண்ட் பண்ண தேவையான கருவி. அடுத்து சித்திரக்கூடம், சித்திரமாடம், எழுதுநிலை மண்டபம், அடுத்து என்னென்னா எழுதொழில் அம்பலம், வரையும் இடம் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுதொழில் அம்பலம்னு சொல்கிறாங்க. சித்திரக்கூடம் வரைகிறதுக்கு ஒரு ரூம், சித்திரம் ஆடம் வச்சு வரைகிற இடம், அடுத்து எழுதுநிலை மண்டபம், அதாவது அந்த வரைகிற இடத்த வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சித்திரக்கூடம், சித்திரம் ஆடம், எழுதுநிலை மண்டபம், எழுதொழில் அம்பலம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஓவியர்களை சொன்னாங்க அதே மாதிரி ஓவியத்தை சொன்னாங்க, அடுத்து ஓவியம் வரைகிற இடத்தையும் சொல்லியிருக்காங்க.
நல்லா பாத்துக்கோங்க. இதுல கூட ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஓவியம் வரையும் இடத்துக்கு இன்னொரு பேருன்னு சொல்லி கூட ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுத்து கேட்கலாம். சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதெழில் அம்பலம், இறைநடனம் புரிய சித்திர சபை இருந்தது. அந்த காலத்துல வந்து சித்திரம் வரைஞ்ச ஒரு சபை இருக்கும் நடனம் புரியறதுக்கு. அரண்மனைனா அந்தப்புறம், மண்டபம், மாடல் அரங்கு, மாளிகை, செல்வர் வாழும் வளமனை, சுடு, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம ஓவியம் வரைவாங்கன்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அரண்மனை அந்தப்புறத்துல, மண்டபத்துல, ஆடல் அரங்கத்துல, மாளிகையில, செல்வர் வாழும் வளமனையில, சுடுமண்ல, சுவர் மீது வெண் சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்களை வந்து தீட்டுவாங்க. மரப்பலகை, துணி சீலை, திரை சீலை, திரைசீலை ஓவியம், மரப்பலகையில இருக்கும், துணி சீலையில இருக்கும், திரைசீலையில இருக்கும், நாடக மேடையில வரைவனவற்றை ஓவிய எலினி கொண்டு என்ன பண்ணுவாங்க, நாடகம் அப்படியே மாத்துவாங்க. நாடக மேடையில வரைகிற ஓவியத்தை அப்படியே ஓவிய எலினி கொண்டு என்ன துணி அப்படி டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் சொல்றாங்க. வண்ணங்கள் ஆவாமல் கரித்துண்டுகளால் வரைவது என்ன அப்படின்னா புனையா ஓவியம். வண்ணங்களே யூஸ் பண்ணாம கரியிலேயே வரைகிறது தான் புனையா ஓவியம். வீரம், அமைதி, சினம், வியப்பு, உவகை முதலிய மெய்ப்பாடுகளை கலந்து வரைகிறது. அந்த காலத்தில் எப்படி பெயிண்டிங்னா என்ன எப்படி வரைவாங்கன்னா, வீரம் இருக்கும், அதில் ஒரு அமைதி இருக்கும், கோபம் இருக்கும், வியப்பு இருக்கும், உவகை இருக்கும் ஓவியத்தில். உத்தமம், மத்தியமம், அதமம், தசதாளம், நவதாளம், பஞ்சதாளம், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உத்தமம், மத்தியமம், அதமம், தசதாளம், நவதாளம், மத்தியமம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஓவியக்கலையில சிறந்து விளங்குவாரு. இவரை சித்திரக்கார புலின்னு அழைத்தாங்க. தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு இம்மன்னன் உரை எழுதியுள்ளார். தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு இம்மன்னர் உரை எழுதியுள்ளார். இதை வந்து உத்தமம்னு சொல்லுவாங்க, மத்தியமம்னு சொல்லுவாங்க, அதமம்னு சொல்லுவாங்க, தசதாளம்னு சொல்லுவாங்க, நவதாளம்னு சொல்லுவாங்க, பஞ்சதாளம்னு சொல்லுவாங்க. பெயிண்டிங்கோட சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சித்தன்னவாசலில் வந்து பெயிண்டிங்க்கு வந்து புதுக்கோட்டை அருகில் இருக்க சித்தன்னவாசலில் வந்து பெயிண்டிங்கில் என்னென்ன பனமலை இருக்கும், திருமலை இருக்கும், மாமல்லபுர குகை கோவில் இருக்கும், மாமண்டூர் இருக்கும், காஞ்சி கைலாசநாதர் கோவில் இருக்கும், இன்றளவும் சிதைந்த வடிவில் காணப்படுகின்றன. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஓவியம்லாம் இன்றைக்கும் சிதைஞ்சு காணப்படும். பார்வதி உருவம், கிண்ணரர், கிண்ணறி, கந்தர்வர், காண்போரை மயக்கும் ஓவியம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் அவனி சேகர ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் வந்து தாமரை தடாகம், ஆடல் அணங்குகள், அரசன் அரசி இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே வரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேரமான், சுந்தரர் கையிலே செல்லும் காட்சி, சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி, சுந்தரரை தடுத்தாலும் கோலம், நாட்டிய மகளிர், மாமன்னன் ராஜராஜன், திருவரங்கம், திருப்பதி, தில்லை, திருவாரூர், குடந்தை, காஞ்சி, விஜயநகர மன்னன். கிபி 15ஆம் நூற்றாண்டு தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர் காலத்தில் ஓலைகள்லையும் கண்ணாடிகள்லையும் தந்தங்களையும் ஓவியம் வந்து திட்டப்பெற்றது. ஸோ இந்த இது வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த சித்தன்னவாசலில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னன் வந்து தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர் காலத்திலேயே வந்து திருவரங்கம், திருப்பதி, தில்லை, திருவாரூர், குடந்தை, காஞ்சி இதெல்லாமே அப்பயே வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மராட்டியர் காலத்துலேயும் வந்து ஓலைகள்லையும் கண்ணாடிகளையும் தந்தங்களையும் ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதியில் நீங்கள் வந்து முதல் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூர். நம்ம வந்து எப்பயுமே அப்படின்னா எதையுமே ஒன்று ப்ரீஃபாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஷார்ட்டாக நான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்லாமல் ப்ரீஃபாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ குரூப் 4 மட்டும் இல்லை குரூப் 2க்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புறநானூறு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து நெல்னா இங்கே இந்த ஒரு அந்த அந்த பாடலில் வந்து எது மோசிக்கிறனார் செய்யுள்ள வந்து அங்கே எழுதியிருக்க அந்த புறநானூரை வந்து யார் எழுதுனா அப்படின்னா மோசிக்கிறனார் நெல். இது ஒரு இங்கே இருக்கிற சாங் வந்து ஷார்ட் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இனிமேல் வர எல்லா சாங்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக தான் எழுதியிருப்பேன். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் நெல்னு ஆரம்பித்து உயிரென்றேன்னு முடியும், மண்ணுன்னு ஆரம்பித்து உலகம்னு முடியும், அதனால் வேன்மிகுதான வேந்தர் கடனே. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங் அந்த இடத்துல இருக்கும். அது என்ன அப்படின்னா தானே இது எதுக்காக இது எழுதுனேன்னா ஸோ அந்த இடத்துல வர அந்த சொற்பொருள் மீனிங் தெரியணுங்கிறதுக்காக. தானை அப்படின்னா படை வீரர்கள் திரட்டிட்டு வருவோம் இல்லையா அந்த படை. கடனே அப்படின்னா கடமை, வேந்தர் கடனே இருக்கு இல்லையா கடனே அப்படின்னா கடமை.
பொருள் இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நெல்லும் நீரும் உயிராகாது, முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான், வேறுபடை உடைய வேந்தனின் கடமை நாட்டை காப்பது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோ தண்ணியோ நமக்கு உயிர் கிடையாது, நம்மள வந்து பாதுகாக்கிற நம்மளோட மன்னன் தான் நம்மளோட உயிர். அதனால வந்து என்ன அப்படின்னா, வேறுபடை உடைய வேந்தனின் கடமை, அதனால மன்னன் வந்து நாட்டை வந்து நல்லபடியா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஆசிரியர்னா மோசி கிரணார். மோசி கிரணார் வந்து சேரமான் பெருஞ்சோல் இது இரும்புரை மன்னனால் வந்து என்னன்னா கவரி வீசப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோசிங்கிறது ஒரு ஊர், கீரனாருங்கிறது அவரோட குடிப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறுன்னு இதை பிரிப்பாங்க. இது வந்து ஒரு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. அற உணர்வு, கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, பெருமிதம், நாகரிகம், பண்பாடு முதலிய பண்டைய மன்னர்களோட புற வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுனால இது வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புற வாழ்க்கையை சொன்னால் அது புறநானூறு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுமொழி காஞ்சி. செய்யுள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உரைநடையில் வந்து நம்ம என்ன அப்படின்னு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். செய்யுளை பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஆசிரியர் குறிப்பு, சொற்பொருள், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செய்யுளில் வந்து ஒரு முதுமொழி காஞ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பத்து ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சொற்பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். என்னன்னு பாருங்க, முதுமொழி காஞ்சி அப்படின்னா, முதுமொழி காஞ்சி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார் சிறந்த பத்து பாடல் எது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க, எழுதுனது மதுரை கூடலூர் கிழார். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம், அதாவது கடலாழ்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது அப்படிங்கிறது தான் இதை சொல்லியிருக்காங்க. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடமை, அதுதான் அது. காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல், அதாவது என்ன அப்படின்னா, பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களாலும் அவர் போற்றும்படி நடக்க வேண்டும். மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை, அறிவு நுட்பத்தில் கற்ற பொருளை வந்து நம்ம மறக்க கூடாது. வன்மையில் சிறந்ததென்று வாய்மையுடன், வாய்மைனாலே உங்களுக்கே தெரியும், வளமாக வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையுடையவராக வாழ்வது. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை, அதாவது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நலனுடைமையின் நானும் சிறந்ததென்று அழகு உடையவராக இருப்பதை விட நாணமுடையவராக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குலனுடைமையின் கற்பு சிறந்தது அப்படின்னா, குலப்பெருமையை விட ஒழுக்கமாக இருக்கணும், அதுதான் உண்மை. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது அப்படின்னா, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததுன்னா, சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியாரை, அதை வந்து கற்றுக்கிட்ட பெரியாரை மதிக்கணும். சிற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்ததென்று, பகைவரை தண்டிப்பதை விட அவங்களுக்கு நன்மை செய்யணும். முன்பெரு களின் பின் சிறுகாமை சிறந்ததென்று, முற்காலத்தில் பெரிய செல்வத்தை பின்னாடி நம்ம குறையாம பாதுகாத்துட்டு வரணும். ஸோ இந்த சிறந்த பத்தை வந்து நமக்கு முதுமொழி காஞ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொற்பொருள் நமக்கு அப்படின்னா, ஆர்களினா நிறைந்த ஓசையுடைய கடல், காதல் ஆர்ப்பரித்து வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆர்களி. நமக்கு வந்து தமிழில் வந்து பொதுவாகவே இந்த சொற்பொருள் பொருத்துக மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், நம்மளால கண்டிப்பா எழுத முடியும், கொடுக்கும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு. காதல் அப்படின்னா அன்பு, அது நமக்கு தெரியும். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம், அது. வன்மை அப்படின்னா ஈகை கொடை. மெய்னா உடம்பு. சிறந்ததன்றுனா சிறந்தது. நாணம்னா செய்யக்கூடாதவை. நாணம் முனுசுலினா செய்யக்கூடாதன, செய்ய அச்சப்படுதல், அதுதான் நாணம். வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். அடுத்து திருக்கடுகம். திருக்கடுகம் யார் எழுதுனா, நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயும் சரி இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் சரி ஆசிரியர் குறிப்புன்னு தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இனி வரப்போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசிரியர் குறிப்பு எழுதலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள்ளே கீழே எழுதிட்டேன். துணைப்பாடத்தோட ஹின்ஸ், முக்கியமான துணைப்பாடம் ஹின்ஸும் வந்து இலக்கணம் சொல்லும் போதே உங்களுக்கு பார்ட் த்ரீ வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபஸ்ட்டு செய்யுள் உரைநடை பார்த்துட்டு பார்ட் த்ரீ வந்து இலக்கணம் தனியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடுகம். திருக்கடுகம் யார் எழுதுனா அப்படின்னா, இது டேர்ம் டூ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார், அதாவது தூயவர் செயல்கள். உன்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூய உயம் என்பார் தொழில். அதாவது தூய செல்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீராடிட்டு சாப்பிடணும், பெரும் பயன் கிடைத்தாலும்
பொய் சாட்சி யாருக்கும் சொல்லக்கூடாது. அதனால நமக்கு நிறைய பணம் வருதுனாலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி குன்றாது மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் இது திருக்கடிகம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட சொற்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் பொழுது உண்ணும் பொழுது, பெரினும் அப்படின்னா பெற்றாலும், பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு, தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி, சாயினும் அப்படின்னா அழியினும், சாயினும் அப்படின்னா அழியினும், தூயவும் அப்படின்னா தூய்மை உடையோர், அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை இல்லாத இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குலம். அதாவது வறியவருக்கு நம்ம பொருள் கொடுத்தாலும் இவ்வுலகத்துல பொருட்களோட நிலையாமையை அறிந்து நல்ல வழியில நிக்கணும், எவ்வளவும் துன்புறுத்த கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க திருக்கடுகத்துல. ரெண்டாவது பாட்டு இதுல வந்து என்ன அப்படின்னா, ஈயும்னா அழிக்கும், நில்லாமைனா நிலையாமை, நெறினா வலி, தூய்மைனா தூய தன்மை, மாந்தர்னா மக்கள். அடுத்து புதரில் விதைத்த விதை. புதரில் விதைத்த விதை அப்படின்னா அடுத்த பாட்டு சொல்லியிருக்காங்க. திருக்கடுகம் இதோட முடிஞ்சிருச்சு. புதரில் விதைத்த விதை, புதரில் விதைத்த விதை நாம் முறை செய்யான் திருக்கடுகம் இல்ல இல்ல இதுதான் இதே தான் கண்டினியூவேஷன் தான் சாரி. புதரில் விதைத்த விதை இதுக்கெல்லாம் நான் வந்து டாபிக் போடலாம் மறந்துருப்பேன். சோ முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூய வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அறம் தவறாது செயல்படும், அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாத மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு, அதாவது தலைமையா இருக்கட்டும் தவமா இருக்கட்டும் அவன் பெற்ற அழகா இருக்கட்டும் எல்லாமே புதருக்குள்ள போட்ட விதை மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னா பயனற்றவையா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு சொற்பொருள் என்னன்னா, நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம், தேற்றாதவன்னா கடைபிடிக்காதவன், வனப்புனா அழகு, தூறு அப்படின்னா புதர், வித்துனா விதை. ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னா, நல்லாதனார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. இவருக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னா செரு அடுத்தோல் நல்லாதான் என பாயிரம் குறிப்பிடுகிறது. அதாவது ஏதோ ஒரு பாயிரத்துல இவர் வந்து செரு அடுத்தோல் நல்லாதான் அப்படின்னு சொல்றாங்க. நூல் குறிப்பு என்ன அப்படின்னா, சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் வந்து மருந்தோட பெயர்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 100 வெண்பா உடையது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது திருக்கடுகம் என்னன்னா 100 வெண்பா உடையது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்பாடல்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும்.